நம்மளுடைய வசந்தி விநேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சிக்கன் வச்சு ஒரு பால்ஸ்னு கூட சொல்லலாம், சிக்கன் உருண்டைன்னு சொல்லிக்கலாம். உருண்டை? ஆமா, ஒரு வறுவல் மாதிரி தான். வறுவல் மாதிரி? ஓகே, சூப்பர். சிக்கன்ல எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். அதுவும் வந்து சிக்கன்ல பால்ஸ் போது அது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கு எப்படி இருக்க போகுதுன்ட்டு. சோ சிக்கன் இது என்ன சொல்றது, என்ன என்ன பேர் இப்ப ஃபைனலி? இப்ப வந்து சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லிக்கலாம். சிக்கன் ஃப்ரை? சிக்கன் பால் ஃப்ரையா? ஓகே, பால்ஸ். சிக்கன் பால்ஸ். சிக்கன் பால்ஸ். ஓகே, சிக்கன் பால்ஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? சிக்கன், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அரிசி மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை, ரவை, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். ஓகே, சோ இது வந்து சூப்பரா, ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட், ரொம்ப அதிகமா இல்ல, எதுவுமே இல்ல. யூஷுவலா யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொருட்கள் அது இல்லாம எக்ஸ்ட்ராவா அந்த மாவு ஐட்டம்ஸ். ஆமா, அவ்வளவுதான். சோ சிக்கன் பால்ஸ் வந்து செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா. என்னெல்லாம் பண்ணணும் ஃபர்ஸ்ட்? இது பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நம்ம வந்து எண்ணெயை காய வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம அமைத்ததெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாமா? ம், கொஞ்சம் காய லேட் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை அடிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமா ரவை சேர்த்து நல்லா நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சிடலாம். சோ அது மாதிரி உருட்டி வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து முட்டையிலையும் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சம் அடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்புறமா வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சு உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அரிசி மாவில் போட்டு அப்படி பரட்டி, கொஞ்சம் முட்டையில் போட்டு பரட்டி மறுபடியும் அரிசி மாவில் பரட்டி உரிச்சு எடுத்தால் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். செமையா இருக்கு ப்ராசஸ் சொல்லும் போது. ஆக்சுவலி இது நல்ல ஸ்நாக் ஐட்டமா இருக்கும் நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு டெஃபினெட்லி இது ரொம்ப பிடிக்கும். அது ரவை எல்லாம் போடும் போது அது ஒரு மாதிரி கிறிஸ்பியா, ஒரு மாதிரி அரிசி மாவு வெளியில இருக்கும் போது கொஞ்சம் கிறிஸ்பியா நல்லா இருக்கும். ஓகே, சோ முட்டையை வந்து எப்படி அடிச்சுக்க போறோம்? நம்ம முட்டை வந்து ஒரு பாத்திரத்துல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் இதை மூணுத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு அப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்தா நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள்லாம். ஸோ எப்பொழுதுமே நம்ம நார்மலாக ஆம்லெட் போட்டால் கூட அது மாதிரி தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு போட்டால் சாஃப்டாகவும் இருக்கும், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக அது கரையிற அளவுக்கு, அந்த உப்பு கரையிற அளவுக்கு போட்டுட்டு அதோட மிக்ஸ் பண்ணிட்டு முட்டை உடச்சி ஊற்றினோன்னா அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ முட்டை முதல்ல அடிச்சிடலாம். ஆமாம். ஓகே, ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுட்டுங்களா? பார்த்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடியில் அந்த லேயர் அது ஃபார்ம் ஆகிற அளவுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு இது நம்ம போட்டுட்டு மிச்சம் வந்துச்சுன்னா அதை ஆம்லெட் மாதிரி அப்படியே போட்டு சாப்பிட்டுடலாம். எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ இப்போ மூணு முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்றேன். ஆப்வியஸ்லி நம்ம இதில் பிரட்டி தான் எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். எப்பொழுதுமே நார்மலாக பண்ணும்போது நம்ம வந்து இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணோன்னா நமக்கு வந்து மஞ்சத்தூள் போடுத்தவில்லையா? ஆ, இல்லை வேண்டாம், அது வந்து தனித்தனியாக சேராமல் தனித்தனியாக இல்லாமல் நமக்கு வந்து சேர்ந்து இருக்கும் முட்டையோட, சாஃப்டாகவும் இருக்கும் இன்னும். ஃபஸ்ட்டு மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒட்டுக்காக சேர்த்துக்கணும், அதுக்கப்புறமா அது ஈஸியாக இருக்கும்ன்ற நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். மசாலா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் வந்து போட்டு அது முதல் நல்லா கரைய விட்டாச்சு. அதுக்கப்புறமா முட்டையை போட்டு நம்ம அதோட மிக்ஸ் பண்ணுறோம், நல்லா அடிக்கிறோம். ஸோ முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை வந்து ரெடி பண்ணிக்கலாம், அவ்வளோதானா? இதுக்கு மேலே அடிக்க தேவை இல்லை, வேண்டாம். ஓகே, இது அந்த பால்ஸை போட்டு எடுத்து அதில் போடுறதுக்காக, இந்த பாண்டிங்காக பிரியாமல் இருக்கு. ஆமாம்,
ஓகே. ஸோ இப்போ சிக்கனோட உப்பு கூட வெதுமி போடுத்தவள் அரைக்கிறதுக்கு, அரைக்கிறதுக்கு உப்பு வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கையில் எப்படியா இருந்தாலும் மேஷ் பண்ணால் தான் போகிறோம். அரைக்கும் போதே சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கூட மிக்ஸ் ஆகிடும். உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து மட்டும் சேர்த்துட்டு அரைக்க போகிறோம். மீதி மசாலா பொருட்கள்லாம் நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம. ஆமாம், இது வந்து நீங்கள் இப்படி அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு பதில் கடையிலேயே நீங்கள் வாங்கும் போதே சிக்கன் கீமான்னு சொல்லிட்டு கொத்தி வாங்கிட்டு வந்துடலாம். சிக்கன் கொத்து அந்த மாதிரி வாங்கிட்டு. ஓகே. ஸோ இப்போ இந்த வந்து சிக்கனை வந்து அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கடுத்து தான் அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் பண்ண போகிறோம். அரைச்சி கொண்டு வந்தாச்சு சிக்கனை. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து இதில் வந்து எல்லா மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பால் பண்ணி வச்சிடலாம். மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள்லாம் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகே. இது எப்படி இல்லை காரமாக இருக்குமா இல்லைன்னா காரம் கம்மியாக அப்படி இருக்கும்? காரமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து காரம் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகே. காரமாக தான் இருக்கும். மிளகுத்தூள் இந்த ரவை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரவை அந்த கிறிஸ்பினஸ். ஆமாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும். வந்து இப்போ வந்து அரைச்ச சிக்கனில் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ரவை அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே. நம்ம வந்து இதை அரைக்கும் போதே ரவையெல்லாம் சேர்த்துருந்தோம்னா கொஞ்சம் அது இருக்கதே தெரியாமல் போயிடும் ரவை. ஸோ அதனால அதெல்லாம் சேர்க்கலை. மசாலா பொருள் மட்டும் வேணா சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பால் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஆயில் கையில் தடவணுமா? ஆமாம். பொரிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆமாம். ஸோ அரிசி மாவு வந்து நான் இந்த பிளேட்டில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ பரட்டுறதுக்கு பரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பூன் வேணுமா? இந்த வேணும் போட்டேன். ஸோ அதை உருட்டிட்டு முதல்ல வச்சிடலாம் ரவுண்டாக எடுத்து. ஸோ இப்போ எந்த சைஸில் வேணால் பண்ணலாமா இல்லை குட்டியாக தான் பண்ணணுமா? இல்லை எந்த சைஸ் வேணால் பண்ணலாம். நம்ம வந்து குட்டியாக பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து நமக்கு இருக்கும் சிக்கன். அது ஏன்னா நம்ம பாயிலெலாம் பண்ணலாம். ஆமாம் 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 பண்ணுறதுனால. ஸோ அதனால நம்ம வந்து சின்ன சின்னதாக உருட்டிக்கிட்டால் உள்ளுக்குள்ளே நல்லா குக் ஆகிடும். ஸோ இப்போ ரெடி பண்ணிடலாமா? இதை வந்து நான் அரிசி மாவில் முதல்ல இப்படி ஒரு பரட்டி பரட்டிடுறேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரிசி மாவு பாட்டி, ஏன்னா அந்த பிரியாமல் இருக்கிறதுக்காக அரிசி மாவு அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ இது அரிசி மாவுன்ட்டு இல்லைங்க, நீங்கள் மைதா கார்ன்ஃப்ளவர் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மூணு மாவு ஆப்ஷன் உங்களுக்கு, அரிசி மாவு மைதா அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர். இந்த மூணு மாவில் நீங்கள் இது வேணால் யூஸ் பண்ணலாம். அரிசி மாவுன்னும் போது எனக்கு கொஞ்சம் ஆடட் டேஸ்ட் அந்த கிறிஸ்பினஸ்லாம் கொடுக்கும். ஸோ அதுதான். ஸோ இப்போ முட்டையில் டிப் பண்ணிக்கிறேன். முட்டையில் டிப் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு எடுக்கணுமா? ஆ மாவில் ஓகே. ஸோ அது இன்னொரு கோட் வந்து அப்படியே லேயர் ஃபார்ம் ஆகும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு நமக்கு என்ன சூடாயிடுச்சுன்னா டக் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் நம்மளுடைய சிக்கன் பால்ஸ் வந்து ரெடியாக இருக்குது.
போடலாமா? யா, சூடாயிடுச்சு. நல்லா சூடாயிடுச்சு. சிக்கன் பால்ஸ் நம்ம வந்து போட்டுருக்கோம். இது எப்படி நல்லா கோல்டன் உள்ளியும் வேகணும்ல? ஆமாம், கொஞ்சம் நம்ம அடுப்பு நல்லா சூடானோடனே நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். வைக்கட்டுமா இல்லை? ஆமாம், சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு இல்லையா நமக்கு. ஆ, சிம்மில் வச்சிடலாம். இல்லை நம்ம வெளியில் கருகிறோம், உள்ளுக்குள்ளே வந்து வேகாமல் இருக்கும். பாருங்க. ஓகேவா? ஆ, ஓகே. அதாவது எவ்வளோ நேரம் எடுக்கும் இது? ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஓகே. நம்ம சின்ன சின்ன பவுலாக தான் ஒட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ அது டக்கன் குக் ஆகிடும். என்ன இல்லை, டீப் ஃப்ரை தான் பண்ணுறோம், ஸோ அதனால டக்கன் ரெடி ஆகிடும். ஓகே. இப்போ உள்ள குக் ஆகிறதுக்கு மட்டும் நம்ம டைம். ஆமாம், நம்ம சிம்மில் வச்சு இப்போ வந்து குக் ஆகிட்டு இருக்கு நல்லா. ஸோ கொஞ்சம் அப்படியே கலர் மாறுச்சுன்னா எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேர்களுக்கு எப்படி இதை வந்து நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படி சுருக்கமாக சொல்லிடுங்க. ஓகே. இது வந்து போன்லெஸ் சிக்கன் நம்ம எடுத்துக்கணும். முதல்ல கடையிலேயே கொத்தி கூட வாங்கிட்டு வந்துடலாம். அதை வந்து நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ரவை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் பாலாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். அப்புறம் வந்து அரிசி மாவில் ஒரு பரட்டு பரட்டிட்டு மறுபடியும் முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அரிசி மாவில் பரட்டிட்டு காண் நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த பால்ஸ் நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துட்டால் நமக்கு வந்து சூப்பரான சிக்கன் பால்ஸ் ரெடி ஆகிடும்.